என்ன நிறைஞ்சதா? சரி ஆள விடு. வர வர நீ என் பேரை வாயை திறந்து கூப்பிடுறது இல்ல, ரேடியோ தான் கூப்பிடுது. இவங்க பெரிய ஜான்சிகிராணி, இவங்க பேரை வாயை திறந்து கூப்பிட்டாதான் வெளியே வருவாங்க. மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. மேட்டருக்கு வா, நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும். ஆமா, நீ பால் கறக்குறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். 10,000 தானா? மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும்? 20 லிட்டர். காலையில எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். சாயந்தரம்? 10 லிட்டர். மொத்தம் எத்தனை சேரும்? அதான் முதல்ல சொல்லிட்டு 20 லிட்டர். அப்புறம் என்ன வளவளன்னு பேசிட்டு, உனக்கு எத்தனை லிட்டர் வேணும், எவ்வளவு வேணும்? எனக்கு 8 அணா. உன்ன கூப்பிடுதே, இது ஜப்பான் டெக்னாலஜி. பின்னால பால் ஊத்துதே, அது ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன். நீ தைரியமா வந்து என்கிட்ட 8 அணாவுக்கு பால் கேக்குற. இந்த பால் என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா? இந்த 8 அணா பிச்சைக்காரன் நாய, எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த 8 அணாவை பிச்சை எடுத்த? இல்ல உண்டியில் கடையில் ஓட்டு போட்டு உருவனியா? ஒட்டு பாரு எவ்வளவு வரிசை வச்சிருக்கானு. இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம்ப்பா. உன் புருஷன் பேர் என்ன? அந்த நாய் காலையில செருப்படி 5 மணி சொல்லுவை. அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா? அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு. வீச்சிருவா, வீராசாமி வந்திருக்கேன். வீச்சிருவா, 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 வீச்சிருவா. ஏண்ட உன் பேரை ஏல போட்டுட்டு இருக்க? ராஜபு. யாரு யாரு? இந்த ராஜகுமாரிய மெய்க்காப்பா. ஒரு காக்கா, குருவி, கொசு, கோழி, கலந்தா, மலேரியா, சிங்கப்பூரு, காக்காரியா, எதுவுமே உன்னை தொடர மாட்டேன். மிக கொடூரமானவன். அது எனக்கு தெரியும். இப்ப நான் என் அத்தை வீட்டுக்கு போகணும். வடக்க போனா பணக்காரத்த வீடு, தெற்க போனா ஏழாத்த வீடு. எந்த வீடு போன? ஓஹோ, அப்படின்னா ஏழாத்த வீடு. கமான், குய் குய் குய், வாட் நான்சன் இடியட். போயா தம்பி, நீங்க யாரு? எடுத்து வைங்கயா, எடுத்து வைய. என்ன நீங்க யாரு தம்பி? போயா எடுத்து வைங்கயா. நீங்க இருந்து ஊர்தானே? யாரு என்னன்னு யாரும் கேட்கக்கூடாது, தெரியுமா? கமானியா, குய்க்கியா? தம்பி, நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களேன். சாத்தியா, இந்த கறி கிடைக்குது. இங்க பாருங்க, என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் படிச்சவன், ஜாக்கிரத. சரியான நேரத்தில் வந்தார். இப்ப பாருங்க, கேப்பாரு கேளுங்க. நான் யார் என்று கேள்விக்கு காலம் பதில் சொல்லும். ஆமா, பெரிய கட்டபொம்ம பரம்பரை, காலம் பதில் சொல்லு. மரியாதையா யாருன்னு சொல்றா? மனிதன். அப்ப பின்னால் நிக்கிறதால என்ன பண்ணீங்களா? எனக்கு தெரியும். ஐநோ ஐநோ, நீ யாருன்னு இப்ப சொல்லியே தீரணும். நான் யாருன்னு போக போக தெரிஞ்சுக்கிறீங்க? போக போக நீ போறதான் தெரியும். அப்புறம் வேற என்னையா தெரியும்? கொம்பு முடிச்சு தலையா. சிகப்பு கல்லல்ல நிறுவத்து போட மாட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீங்க யாரு? நான் பால்காரன். நான் தபால்காரன். நான் மில்க் மேன். நான் போஸ்ட் மேன். நோ மேன். எஸ் மேன். யூ போ மேன். கோ மேன். ஐ போ மேன். தேங்க்ஸ் மேன். அஞ்சல, இத பத்திரமா கொண்டு போய் வைதேகிட்ட சேர்த்துரு. நான் ஆற்றங்கரைக்கு வருகிறேன் மாமா. இது ஒரு தூதுப்புறா, இதை நம்பி எதிர காத்துக்கிளி மாதிரி உட்கார்ந்துக்கீங்க. ராசப்பூ, இது வர்ற என் பச்சைக்கிளி வருது. ராஜா, அப்பு என்னடா? வெண்புரா. இந்த பக்கம் பச்சை கிளி, இந்த பக்கம் வெள்ளை கிளி. இன்னைக்கு உங்க பாரு பெரிய கிளிதான். சரி, எப்பமா வந்த? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நான் என் மாமனை பாக்க போறேன். நீ எங்க போற? நான் கோயிலுக்கு போறேம்மா. நான் என் மாமனை பாக்க போறேன், போயிட்டு வரேன். அவ கண்ண நான் படக்கூடாது. நீ என்ன பண்ணுவீ, ஏது பண்ணுவீ எனக்கு தெரியாது. போ. செல்விமா, எப்ப வந்தீங்க, எங்க வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, நல்லா படிக்கிறீங்களா? என்னையாது
இந்த ஊர்ல யார பார்த்தாலும் நல்லா படிக்கிறியா நல்லா படிக்கிறியான்னு கேட்டிருக்காங்க அபிசகன மாதிரி. ஒரு மனுஷ வீரமா நிமித்தி வைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? சரி தொங்க போற விடுங்க. ஆமா, அவ எந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கா? எங்க அக்கா வைதேகி. காது பெருத்த கருப்பராயன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கா? காது பெருத்த கருப்பராயனா? ஏமா, கருப்பராயன் காதல ஒரு விஷயத்த சொன்னோம்னா அது கண்டிப்பா நடக்கும்னு இந்த ஊர்ல ஒரு ஐதீகம். அதனால இந்த ஊர்ல இருக்க அல்லாவையும் அவன் குறைய சொல்லி சொல்லி அந்த சாமிக்கு காது பெருத்து போனதான் மிச்சம். அவ்வளவு பெரிய காதல் அவ என்னையா சொல்லிட்டு இருப்பா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் என் மாமனை தவிர வேற எதுவும் உங்ககிட்ட கேட்டதில்ல. எனக்கு என் மாமன் வேணும், எனக்கு என் மாமன் வேணும், எனக்கு என் மாமன் வேணும், எனக்கு என் மாமன் வேணும். செலவியம்மா, ஒரு இம்பிடுக்காண்டு யானை படத்துக்காக நம்ம சுப்பிரமணியம் என்ன பண்ணா? வெட்டித்தனமா ரயில் ஏறிச்சு மயில் ஏறி ஊரை சுத்தி வந்தான். அதே நேரத்துல நம்ம கணவன் என்ன பண்ணா? ஆத்தாலை அப்படி சுத்தி பழத்தை வாங்கிட்டான். நான் என்ன சொல்றேன், கல்லா இருக்க கருப்பராயனை சுத்துறதுக்கு போதும் உங்க மாமனையே சுத்துங்க. அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்க, அதே மாதிரி நடந்துக்குங்க, மனசுல இடத்தை புடிச்சுக்குங்க. என்னம்மா யோசனை? பரவாயில்ல, நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்கேன். என்னமா பேப்பர் தர்றீங்க? பேப்பர் இல்லையா அது? ₹100 நோட்டு. ₹100 நோட்டா? வேறச்ச மாடு மாதிரி வீச்சருவாலும் வில்லகமான மீசை வச்சு சுத்திட்டு இருக்கிய. ஏன் என் தங்கச்சிக்காக தான் ஆசப்பு? தங்கச்சியா? கொத்தி பத்தி வளர்க்கிற அந்த பூங்குயில, அந்த அழகு மயில, அந்த பாச மலர, அந்த பரலோக தேவதைய ஒரு நல்லவங்கள ஒப்படைக்கிற வரைக்கும் என் வீரம் குறையாது, இந்த வீச்சருவால இறங்காது. சரி சரி கவலைப்படாத, அதெல்லாம் காலகாலத்துல நடக்கும். நம்ம யாராவது பொண்ணு பார்க்க வந்தாங்களா? என்ன நான் கேட்டுட்டே இருக்க செல்வியா? எப்போ வந்த? இப்பதான் மாமா. எப்படி இருக்க? நீயே பாத்து சொல்ல மாமா, நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கமா. யோ, நான் உன்ன கேக்கல, மாமாவை தான் கேட்டேன். நீ எப்பமா நல்லா இல்லாம இருந்திருக்க? நீ இன்னும் காலேஜ் போல? என்ன மாமா, நீ எப்ப பார்த்தா இதையே கேட்டு இருக்க? நீயே நியாயமான கேளியா? ராதப்பு, நியாயமா இது? இல்ல நியாயம் இல்ல. சரி பாப்பலாம். இதுக்கு மாமா, ஏய் நீ போயா. அத்தை மக மடி மத்தையப்பூ ஆடிவில யாரு ஆடுவரை ஆடி போட்டு வீடு வந்து ஜெயராப்பூ. கோலனா ரொம்ப இஷ்டம் சொல்லிச்சுல, இன்னைக்கு பாரு. அம்மணி, என்னது? குலதெய்வ திருவிழாக்கு கூப்பிடுறதுக்காக மாமா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. அவரை அசத்துறதுக்காக தான் இவ்வளவு அழகா கோலம் போடுறேன். நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பாத்திருக்கேன், தென்னாப்பிரிக்காவிலையும் பாத்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாம இருக்கத பார்த்ததே இல்லடா. ஒண்ணுமே தெரியலையே. மாமா வராது? ஐயா வாங்க. ஐயா யாரே வருது? டேய் ராஜ்குமார் வர்றாரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்னது? நான் பால்காரனுங்க, இவன் தபால்காரனுங்க. வந்து பாவ கண்ணு தெரியாத போட்டுருக்கு, அம்மனி கோலம் போட்டு இருந்தது டப்பா கொண்டு வந்துட்டாங்க. கோலமா? மாமாங்க எப்படி இருக்கு? கோலமா? இந்த மாதிரி கோலம் போட்டு என் மனசு கஷ்டப்படுத்தாத. சரி வர கோலம் போடாது, எவ்வளவு பிடிக்காம பாத்தீங்களா? மாமனை பிடிக்க எத்தனையோ வழி இருக்கு. என்ன வழி? பெறாவிடு தூதுதா. பெறாவிடு தூதா? அஞ்சல மாமன் மாமன் வளர்க்கிற வெண்புறா, அத சொல்ற. அந்த புறா மாமன் வீட்டுல இருந்து வைதேகி வீட்டுக்கும், வைதேகி வீட்டுல இருந்து மாமன் வீட்டுக்கும் ஒரு பெரிய போக்குவரத்து நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த போக்குவரத்தை உங்க பக்கமா திருப்பலாம். நிஜமாவே இது சூப்பர் ஐடியாயா? இதுக்கு இந்த 500 ரூபாய். 500? ஐயோ, ஏய் வீரசாமி, ஏய் அஞ்சலா, நில்லு இங்க வாடி. உனக்கு ரொம்ப நல்லா போச்சு. இது என்னன்னு தெரியுமா? செல்வி எழுதின லெட்டர், மாமனுக்காக ஸ்பெஷலா எழுதின லவ் லெட்டர். இத ஒழுங்கா கொண்டு போய் மாமன் கிட்ட சேர்க்கிற, புரியுதா?
எங்கடி ஓடுற? வெள்ள கழுத வா. அது எப்படி கரெக்டா வைத்தியகி வீட்டுக்கு மாத்திரம் போற நீ? நான் குடுத்தா மாத்திரம் வாங்கிக்க வா மாட்டேங்கிற. இத ஒழுங்கா மரியாதைய மாமன் கிட்ட குடுக்கற. நான் உன்னையே பார்த்து பின்னாடியே வந்துகிட்டு இருப்பேன், புரியுதா? குடுக்கல. இந்த குச்சி பேசாது, முனியப்பனோட அருவாதம் பேசும். குழம்பு வச்சிருவேன், ஜாக்கிரத. ஏராசப்பு, செல்வி அஞ்சலே தூக்கிட்டு போயிட்டான்னு என்னாச்சு? ஏதாச்சும் பார்க்க வேண்டாமா? யாரு என்ன செஞ்சாலும் அஞ்சல தன்னோட காரியத்துல தான் கண்ணு கருத்துமா இருக்கா. என் காதல மண்ணிய போடுற. என் மனசு பிடிச்ச இடத்துலதான் அஞ்சல ஒட்டுவா, இல்லன்னா என்கிட்ட திரும்ப வந்துருவா. பாத்தியா சொன்ன நெட்ட காணா, மீண்டும் தோல்வியா. அஞ்சல திருப்பி என் கையில கிடைச்சேன், நீ சூப்பு தாண்டி. பால் தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மலை பால் பால் கழுதை பால். ஐயா வணக்கம். இது என்னடா அது கோலா? எருமாட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, மூஞ்சி மட்டும் தார டப்பா மாதிரி இருக்கு. சார் கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க, நான் ஒரு தேசியவாதி, அதனாலதான் அப்படி போறேன். ஊருக்குள்ள கொடி ஏத்துறாங்கல்ல. கொடியா? ஓ அந்த கொடியா? கொடி ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் இருக்கு, என்னடா வேலை? அஞ்சு மிட்டாய் கொடுப்பாங்களே. மிட்டாயா? சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? ஏதோ முத முதல்ல சுதந்திரம் வாங்கினு கொடி ஏத்தி மிட்டாய் கொடுத்தாங்க, வாங்கி தின்னீங்க, ஓகே. அதுக்கப்புறம் வருஷா வருஷம் அவங்களும் முட்டாய் குடுத்துட்டே இருக்கிறாங்க, நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க, பாத்துக்கவே மாட்டீங்களா? ஒரு ஜிலேபி மைசூர் பாக் ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா. நாங்க என்ன திங்க மாட்டேன்னா சொன்னா அவங்க கொடுத்தா தானே? நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க. நீங்க என்னடா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோ லோன் அலையறீங்க, திருந்துங்கட டே. ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே, நீங்க தொடர்ந்துட்டீங்கயா? உன் கண்ணன் துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா? இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அத விடுங்கய்யா, என் உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா? ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம் சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை புடிச்சிருந்த தர்த்தனமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. நான் மிட்டாய் வந்து பேசுறேன். டேய் அங்க முட்டாய் கொடுக்க மாட்டாங்க, அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டு கேத்துற கொடி, விபூதி தான் கொடுப்பாங்க. உடம்பெல்லாம் வாங்கி பூச்சிட்டு வா. சுந்தரி பால், சுந்தரி பால். என்ன சுந்தரி நல்லா இருக்கிறியா? நானும் நல்லா இருக்கேன், என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு. அந்த நாய பத்தி நான் கேட்டனா, நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது, அதான் சொன்ன. ஏ மாரிசாமி, என்னடா மச்சாருக்கே பால் ஊத்தா போற? மச்சாராவது போச்சாராவது, வயசுக்கு வந்த பொண்ணு அடுத்த ஒரு கட்டி வச்சுட்டு அப்புறம் பாலுக்கு வரீங்க? பரவாயில்ல, எனக்கு ஊத்து. உனக்கு ஒரு நாளைக்கு பால் ஊத்துறா, சொந்த மதத்தோட வந்து. அமணி தபால் உங்க வீட்டுக்காரக்கார ஓடிக்காரு, ரொம்ப வசதியா போச்சு. எனக்கு வந்து தபாலா? இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துச்சு, நீ ஏன் வச்சுக்க? மணியாடு வேணும்னா ஏட கேளு, நான் தர்றேன். மணியாடுறா? நான் வரட்டுமா? வாங்க. அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓ கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை. கையில் எழுதுல டைப் பண்ணிருப்ப. என்னது டிராபிக் ஜாம்? இவர் பிரிட்டிஷ் இளவரசர், இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம். இப்ப உங்களுக்கு என்ன வேணா? எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் மணி ஆர்டர் கொடு. மஞ்சத்துல கொடுக்கறதுக்கு வராமல அக மட்டும் கொடுப்பியா? போட்டச்சி கேட்டா மட்டும் பொதுக்கு பொதுக்கு எல்லாமே கொடுக்கறீங்க. ஆமா ஸ்டைல் என்ன? செப்பனி? ஆமா இது பெரிய டாடா சீரா, இதுக்கு செப்பனி வேற. நானும் பாத்துக்கிட்டே வர்றேன், நான் பாலுன்னு போனா நீ பின்னாலேயே தபால் வர்ற, நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலேயே பாலோ பண்ற. ஒன்னே கால் ரூபாய் சைக்கிளை வச்சுட்டு சைடில் ஒரு பைய ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப நல்லு பண்றிய. இந்த பார் மகனே, வார ஒட்ட கட் பண்ணிடுவே. போடா, நீ போங்க, நீ போடுங்க. சே இது சுத்தம் இல்ல தம்பி. பால் தபால். டீ இப்ப என்ன பண்ணுவே? காபி ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தர்றோம். ராஜப்பு, ராசப்பு. என்னடா பம்பிக்கிட்டு வர ராசப்பு? உனக்கு உடம்புல எங்கெங்கெல்லாமோ மச்சருக்கு நினைக்கிறேன் ராசப்பு. மூஞ்சி ராசப்பு, உங்க பெரிய மாமாவுக்கு உடம்பு சரியில்லை. என்னடா சொல்ற? அதனால வைதேகி கம்பங்காட்டுக்கு காவலுக்கு தனியா போக போகுது. அவதான்டா வீர மாத்தி. அம்மா விட்டா சிலைய வச்சிருக்க போடுங்க ராசப்பு. நான் என்ன சொல்ல வந்தேன், ஏழு சொல்ல வந்தேன் தெரியும். என்னன்னு சொல்லி தொலை. காட்டுக்கு வைதேகி காவல். அப்படி என்றால் வைதேகிக்கு யார் காவல்? எலும்பா
தோழா, எலும்பு தோழா, அவ்வப்போது நல்ல யோசனைகள் கூறுகிறாய். நான் அடிக்க சொல்லுகிறேன், அவளுக்கு நான் தான் காவல். அப்படியா? ஆமா செல்வியம்மா, உன் மாமன் காவலுக்கு போறத வைதேகிக்கு உடம்பு சரியில்லைங்கிற காரணத்தை சொல்லிக்கிட்டு தானும் காவலுக்கு போறதா திட்டம் போட்டிருக்கேன். வைதேகி காவலுக்கு போனா என்ன ஆகும்? காதலாகும். காதலாக என்ன ஆகும்? உங்க காதல் காலியாகும். காதலா காவலா காலியோ? கம்மங்காட்டுக்கு மாமன் காவல்னா மாமனுக்கு நான் தாயா காவல்? பாத்துற கதவை நல்ல தாப்பா போட்டுக்கு தாயி. அண்ணா என்னமா, நீ இல்லாதப்ப யாராவது வந்தா? நான் இல்லாதப்ப எவன் இந்த வீட்டு பக்கம் வரமாட்டான். உன் தலைக்கு மேல ஒரு ஈக்காக்கா பறந்தாலும் சரி, வீச்சருவா வீராசாமி தங்கச்சின்னு சொல்லு. அது ரெக்கைய மறைக்கிட்டு மன்றி போட்டுதாயே வர்ற. பால் ஊட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி. பால் பால், இது தமிழ் பால். ஏங்க இவ்வளவு நேரம்? இப்ப நீ என்ன பாட்டு பாடுன? பேசுனீங்க. பேசுனியா? இல்ல, நீ பாடுன உன் குரலே குயில் மாதிரி இருந்தது. குடு சொம்ப. கை காட்டும் கண்ணு மணி, கொஞ்சம் முகம் காட்டு முத்துமணி. காட்டாதே வளையல் கைய காட்டாதே, வெளியில் வா பசுங்களே. பாரமணி, நான் ஊருக்கே பால்ல தண்ணியை கலந்து ஊத்துறேன். ஓ, ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துற. பத்திரமா புடிச்சுக்கோ. லெட்டர், தினமும் எனக்கு லெட்டர் கொடுக்கறீங்களே, ஏங்க? இது வெளியில இருந்து பாக்குறவனுக்கு வெறும் லெட்டர். ஆனா உள்ள பிரிட்டு படிச்சாத்தான் என்னுடைய இதயம்னு தெரியும். எத்தனை தடவை என் இதயத்தை கொடுத்துருக்கேன்? இப்ப கொடுப்பேன், எப்ப கொடுப்பேன், இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ வாங்கிக்கிட்டே இருக்கணும். இந்த என்னுடைய இதயம். என்ன இதயத்தை ஊறு போட்டு கொடுக்கறா? டேய் தபால், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனி உனக்கு தந்தி தாண்டா. கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. என்ன அந்த வீட்டுல கொடுத்த? லெட்டர் கொடுத்தேன். இதயம் ஏதாவது கேட்டது? அது பிரியமானவங்களுக்கு கொடுக்குறது. ஓ, பிரியமானவங்களுக்கு இதயத்தை தான் கொடுப்பீங்களா? ஏன், லிவரை கொடுங்க, கிட்னியை கொடுங்க, ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க, மூக்க அறுத்து பாதியை கொடுங்க, இல்லன்னா வயிற்றுக்குள்ள கையை விட்டு குடலை புடிங்க, ஒரு பத்து கோடம் கொடுங்க. அது என்ன ஆகும்னா இதய இதய நேரம் மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க. தபா, என் லைன்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற. நான் ரொம்ப மோசமானவன், கெட்டவன். நான் பாசமானவன், நல்லவன். நீ பாம்பு புத்துக்குள்ள கைய விடுற, அது உன்ன கொத்தாம விடாது. நான் கை விடுறத அந்த பாம்போட விசப்புள்ள புடுங்கிறதுக்கு தான். விடுங்க, நான் ஒரு பேச்சு சொன்னேன். மேல போட்டு சொல்றவன், மைக்கில் சொல்றவன், சந்தில் சொல்றவன், எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்கறதுக்காக ஜனங்களை ஏமாத்து சொல்றவன், அத்தனை பேருக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். என்ன பூப்பு இல்ல காம்பு? காம்பு எப்படி ஓடுறாரு? பாம்பு, பாம்பு, பாம்பு காப்பாத்துங்க, பாம்பு காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுங்களோ அங்கதான் நான். இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப எங்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சியா? எங்கடா வந்த? நீங்க பாக்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். பாக்கலாமா? கேட்கலாமா? பாக்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் கொடுக்கிறவன்? மச்சான், ஓ, நீங்க தான் என் தங்கச்சிய புண்ணு பாக்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்கேயும் புண்ணு? ரெண்டு பேர்ல யாரும் மச்சாங்கிற நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்த வெளியே வச்சு பேசுறீங்க. வீட்டுல விஷயம். ஆமா, வாங்க பின்னால. டேய்,
அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதரா கருதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் குடிச்சிட கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத. உன் மூஞ்சி நிறைய கரையலி தான் பூச போறா. என்னடா சிரிக்கிற, நான் வயசுல பெரியவன், பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணிக்க. பொண்ணு நான் இவருக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல நின்னு படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க, நான் வீரத்துல புலி. கொட்டை எடுத்துதான் எடுக்காதா? எடுத்ததுதான். நந்த புலி சொல்ல, பாய புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். நான் ஒருத்தங்க இருக்கேங்கிற மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? விழுந்துடாதீங்க. உங்க ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ளைன்னு தேர்ந்தெடுக்க கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போடுறாலோ அவன் தான் மாப்பிள்ள, மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரச்சிருந்த வீச்சிருவான், இப்ப முத முத பாசத்துக்காக தரையிறங்கும். இப்பாசம் மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணிமேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டே தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா? இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா ஒண்ணு வருது. மணிமேகல, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சரிடா. என்ன ஆச்சு? பண்ணிட்டியடா தங்கச்சி. இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்கணும்? அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்தது கட்டாய். அம்மா அம்மா, தாயே என்ன காப்பாத்துமா? என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிறாதம்மா. கால விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறாங்க. மனப்பால் குடிக்காத. நாயே, நான் எங்க மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா, நான் ஒரு படிக்காதவம்மா. பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடன திருப்பி கொடுக்க முடியாத சண்டால உடம்பு பூரா சொறி தரங்கு. வியாதியோ வியாதி, என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா, என் தம்பியை கட்டிக்குமா? அண்ணி சரிப்படி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவ்வளவு அண்ணி? என்ன, நீங்க தானே கட்டிக்கிற போறீங்க? அப்ப அண்ணி தானே. நான் ஏன் கட்டிக்கிறேன் தங்கச்சி? அண்ணி, நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தஞ்சி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிடுவேன். என்னால கவர்மெண்ட் ரொம்ப லாசு. அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கமா. அம்மா, நான் ஒரு பேமானிமா. நான் ஒரு புறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அம்மா, நான் ஒரு கேஸ்மாரி. நான் ஒரு மொல்லமாரி. ஐயோ, நான் ஒரு தெல்லமாரி. நான் ஒரு முடிச்சாவிக்கு. நான் தந்தையில போறீங்க. நான் ஒரு கோளாறு. உங்களால தள்ளி உட்கார. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்தெடுத்துக்க தாய். போமா தெரியுமா? கிரேட் எஸ்கேப். மாப்ள, என் மணிமேகலை கலந்து கருளவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணும். தவிர அவ வாழ்க்கையில வரப்பான். ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்ச. இப்ப உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனம்னு அர்த்தம். பாவி, இந்த துக்கத்தில் உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே. இனிமே உங்களை எவன் கட்டிக்கிற போற? அத நினைச்சே சிரிச்சேன். ஐயோ, டேய் நில்லடே, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மப்பிலே அறையறே.
உன்னை துப்பி போட்டு அடிச்சு போடுவேன்டா டேய். என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்கய்யா, நீங்க ஒத்துமையா இருக்கு சொன்னீங்க, அந்த ஒத்துமை இந்த நாய் குறைச்சிட்டா. எனக்கு வந்த ஒரு நல்ல தந்திய இந்த பையன் மறைச்சு வச்சாயா? தந்தி வந்துச்சு. ஆமாங்க ஐயா, 6 மாசத்துக்கு முன்னாடி இவங்க பாட்டி நான் சாகிறதுக்கு முன்னாடி நீ வந்தா 10 லட்சம் ரூபாய் சொத்தை நான் எழுதி வச்சிருந்தேன்னு தந்தி போட்டாங்க ஐயா. அதையே அவர்கிட்ட கொடுக்கல. இவர் தான் சொன்னாரு, இந்த ஊர்ல யாருக்காவது தந்தி குடிச்சேன்னா உன்னை வெட்டி விடுவேன்னு மறக்கினாருங்க, அதனாலதான் குடுக்கல. இனிமே இந்த ஊருக்கு தந்தியே வரக்கூடாது. அப்படி வந்துட்டாங்க மறைச்சு வை. அப்ப என் கடமை எப்படியா வெளிப்படுத்துறது? மறைச்சு வச்சு வெளிப்படுத்துங்கடா. அது மட்டும் இல்லங்க, இவருக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு. அதுல வந்தது சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க பாட்டு செத்து போச்சுட்டு வந்துச்சு. அத கூட இப்பதாங்க நான் மறைச்சு வச்சு வெளிப்படுத்துறேன். மணிமேகலை, மணிமேகலை, தங்கச்சி காலில் செருப்பு கூட இல்லாம 7 மாசம் கருப்படி ஏமா நடந்து வந்த. ஏன் ஒரு கை வண்டியில் உட்கார வச்சு நீ முன்னால எடுத்துட்டு போ, உன் மாப்பிள பின்னாலே பிச்சை எடுத்துட்டு வரட்டும். நல்லா இல்லாம இத என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்ன? ஐயா நல்லா பாருங்க, அண்ணன் அங்க பாருங்க, தங்கச்சி மாப்பிள பத்தாவதுக்கு, இது ரெண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஒரு புள்ள ஒண்ணு பிறக்க போகுது. அது என்ன ரேஞ்சில பிறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க. சொல்லி வாய மூடல, அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. போங்கடா, ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போய் நாயா பேச அலைஞ்சோம். தங்கச்சி வெயில் அடிக்காதமா கருத்துருவேன்.